வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் மாதம் 3 இன்றைய நாட்கள் கனமழை காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. இன்றைய நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் அடித்து நொறுக்க போகும் கனமழை, எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மார்க்கமாக ஸ்கிப்டாக போங்க. உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். கனமழை காரணமாக இன்றைய நாட்கள் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை. தமிழக பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சியால் அதி கனமழை காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்கள் பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டி தீர்த்து வருவதாக சொல்லப்படுகின்றனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அதி கனமழை பெய்யக்கூடும். ஈரோடு, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மிக கனமழை பெய்யக்கூடும். இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றைய நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இது தவிர ஆடிப்பெருக்கு விழா முன்னிட்டு தருமபுரி, சேலம் ஆகிய இரண்டு மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் உள்ளூர் விடுமுறை. திருப்புத்தூர் மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மேலும் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் இன்றைய நாட்கள் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டாங்க. இதன்படி பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் 3 இன்றைய நாட்கள் 20 மேற்பட்ட மாவட்டங்கள் கட்டாயம் மழை பெய்யக்கூடும். உள்ளூர் விடுமுறையை சேர்த்து இன்றைய நாட்கள் 5 மாவட்டங்களுக்கு கட்டாயம் விடுமுறை அளிக்கப்படுவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.